காலத்துல வந்துரும்டா, அதுக்கு ஏன்டா மாய மந்திரம் பண்ற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு கண்ணு முன்னாடி பாக்குறோம், இதெல்லாம் இல்லாத அரபு நாடுகள்ல பணம் கொளிக்கிறது இருக்கா இல்ல? அங்க அங்க தாயத்து இருக்கா, தட்டு இருக்குதா, தகடு இருக்குதா, அங்க வாஸ்து இருக்குதா, அங்க ரத்த பலி கொடுக்கறது இருக்குதா, நிலையத்தை வைக்கிற பாத்தியா இருக்குதா, அங்க ஒண்ணுமே இதெல்லாம் இல்ல. அவங்கிட்ட போய் இவன் டிரைவரா இருந்துட்டு வந்துட்டு இங்க வீடு கட்டுறான், அவன் எப்படி இருப்பான் பாத்துக்கிறங்க? அவங்கிட்ட போய் எடுபடி வேலை பார்த்து இங்க பணக்காரனா இருக்கிறான், அவன் எப்படி பணக்காரனா இருப்பான்? அப்ப இதெல்லாம் இல்லன்னு சொல்றவன் நல்லா இருக்கிறான், இதெல்லாம் இருக்குன்னு சொல்ற நீ என்ன வாழ்ந்துட்ட? இதை நம்ம நம்பனு பூரியா பாத்தியா உன பணக்காரலாங்கிற, அது உன சலாத்தின அவன பணக்காரன், இது மாதிரியான மூட நம்பிக்கைகள். அந்த நூல் கூட இங்க நெஞ்சிருச்சு, கோடாங்கிட்ட போய் நூல் முடியிற அளவுக்கு ஆயிடுச்சு. இங்க இருந்து பாத்தியாவில போய் அப்புறம் அங்க போய் கடைசியில் என்ன ஆச்சு? அதுக்கு ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு நூலை முடிஞ்சு போட்டு இதுல எல்லாமே அடங்கிடும், இதை பாதுகாத்துரும், இட்டுக்குள்ள தாயத்தை கட்டாம போயிட்டாங்க. புள்ள என்ன தெரியலையே, ஒரு நாளைக்கு தாயத்தை மறந்துட்டான்னு வைங்க, அன்னைக்கு கூட நம்ம தூங்க மாட்டேங்குது. அந்த தாயத்தெல்லாம் எல்லாமே அடங்கி இருக்கிற மாதிரி. இந்த மாதிரியான நம்பிக்கைகள்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், பேசிக்காக இந்த விதியுடைய நம்பிக்கையில் நம்ம பெரிய கோளாறு பண்றோம். மனுஷனுக்கு நடப்பது நடக்கும், நமக்கு என்ன அது, மருத்துவம் பார்க்கலாம், பசிச்சா சாப்பிடலாம், குளிர்னா போத்திக்கலாம். இந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்வதற்குத்தான் அல்ல அனுமதித்திருக்கானே தவிர, நிலைப்பாடுகளை மாற்றுவதற்கு எந்த வணக்கமும் கிடையாது. தொழுதா கூட பணக்காரன் ஆக முடியாதுங்க, நீங்க பாத்தியாலாம் கொடுத்தாலுங்க தொழுதா பணக்காரன் அவனுக்கு கேரண்டி இருக்குதா? அதெல்லாம் கிடையாது. பணக்காரன் ஆகுறதெல்லாம் நாடுனா நல்லவனை பணக்காரன் ஆக்குவான், அல்ல நாடுனா கெட்டவனே ஆக்குவான், அவனுக்குள்ள விதி அது. அதனால சுலைமான் நபி மாதிரி நபியும் பணக்காரனா இருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி நபியும் சாப்பாட்டு கஷ்டப்பட்டாங்க. நபியிலேயே சாப்பாட்டு கஷ்டப்பட்ட நபிமார்கள் உண்டு, நபியிலேயே பெரிய கோடீஸ்வரராக இருந்த நபிமார்கள் உண்டு, ஃபிரௌன் மாதிரி கொடியவர்கள்ட்டையும் பணம் இருப்பது உண்டு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு அடிப்படை விளங்கி கொள்ளணும். இபாதத்துகளை கொண்டு, வணக்க வழிபாடுகளை கொண்டு, திக்ருகளை கொண்டெல்லாம் பணக்காரன் ஆக முடியாது. இருக்கும் பொழுது இந்த பொய் சடங்குகள் ஆக முடியுமா? இத முத ஒழிங்க. வீடு கட்டுறது எல்லாம் லானத்து அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குது உங்களுடைய வீடுகள்லாம். என்ன செய்யுது? இந்த மாதிரி அடிப்படையில் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய வீடுகள்ல பூஜைகளும் புனஸ்காரங்களும் சடங்குகளும் மூட நம்பிக்கைகளும் அதனுடைய அஸ்திவாரமா இருந்தால் அங்க எப்படி அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும்? அதுல ஒவ்வொரு வினாடி இருந்துட்டு ஓதுரி அந்த ஓதருக்கு நன்மை கிடைக்குமா? ஒவ்வொரு வினாடி இருந்து தொழுகுரி அந்த தொழுகா அல்லாட்ட ஏத்துக்கிறப்படுமா? பேசிக்கே நீ சிறுக்கில் வைத்துக் கொண்டு, பேசிக்கே பூஜையில வைத்துக் கொண்டு, அந்த வீட்டில் தொழுவுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடமா நீ ஆக்கி கொண்டு உள்ள நுழைஞ்சு பார்த்தா தான் இருக்க போகுது. என்ன இருக்கு? பூஜை செய்த பொருள்கள் தான் இருக்க போகிறது. இந்த மாதிரியான சடங்குகளும் இந்த ஊர்ல மலைஞ்சி இருப்பதாக சொல்கிறார்கள். இது மாதிரியான நிலைகள் இருந்து நம்ம என்ன செய்யணும்? விடுபட வேண்டும். தர்கா நம்பிக்கையில விடுபடணும், பேய் பிசாச விடுபடணும், இந்த மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்கள்ல இருந்து புரோகிதத்தில் விடுபடணும், மௌலுது பாத்தியா கத்தம் இதெல்லாம் விடுபட வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் தமிழ்நாடு தௌஹீதமா சொல்கிறது. இந்த இடத்துல இன்னொன்றையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நாட்டில் எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, எத்தனை ஜமாத்துகள் இருக்கிறது. இந்த ஜமாத்துகளோ இயக்கங்களோ முஸ்லீம்களுடைய நலனை பற்றி அவங்க சிந்திக்காம இருந்ததுக்கு என்ன காரணங்கிறீங்க? குர்ஆன் படி நடக்கணும், ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடக்கணுங்கிற பேசிக்கே அவங்க கைவிட்டதான் காரணம். பள்ளிவாசல் நிர்வாகிங்கிறீங்க, குடிகாரர் நிர்வாகியா இருக்காரு பல ஊர்களில். பள்ளிவாசல் நிர்வாகிங்கிறீங்க, பள்ளிவாசல் பக்கமே வராதவர் அதனுடைய நிர்வாகியா இருக்கிறார். பள்ளிவாசல் நிர்வாகிங்கிறீங்க, வட்டி வாங்குறவர் அதனுடைய நிர்வாகியா இருக்கிறார். பள்ளிவாசல் நிர்வாகிங்கிறீங்க, பள்ளிவாசல வச்சுக்கிட்டே வரதட்சணை வாங்குறவர் என்ன செய்யறாரு? நிர்வாகியா இருக்கிறார். எத்தனை ஏழைகள் ஊர்ல இருப்பாங்க, அந்த ஏழைகளுடைய வறுமையை பத்தி சிந்திக்காதவர்கள் பள்ளிவாசலுடைய ஊருடைய தலைவர்களாக இருப்பார்கள். ஆனா நம்ம மார்க்கம் என்ன சொல்லுது? எல்லாத்தையும் கவனிக்கணும், பணக்கத்தை ஒழுங்கா செய்யணும், மக்களுக்கு செய்யற கடமை மக்களுக்கு செய்யணும், குடும்பத்துக்கு செய்யற கடமை குடும்பத்துக்கு செய்யணும், அனைத்துக்கும் நம்ம கடமை இருக்குது. ஒரு அல்லாவுக்கு தான் போறேன் அப்படியே தபிலிகாலுக்கு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன செய்வாங்க? 40 நாள் வா, கடையில ஆள் இல்ல அல்லாஹ் பாத்துக்கிறான், கடையில ஆள் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் பாத்துக்கிறான்னு கூப்பிடுவாங்க. இது இஸ்லாமிய பேசிக்கா? கடையில ஆள் இல்லாட்டி நம்ம நம்ம கடையை பாக்கணும். இபாதத்திலே மூழ்கி போறோங்கிற பேர்ல என்ன செய்யக்கூடாது? பொண்டாட்டியை மறந்துடக்கூடாது, பிள்ளைகளை மறந்துடக்கூடாது, பிள்ளைகளை தான் பார்க்க போறேன் அல்லாவையும் மறந்துடக்கூடாது. அல்லாவுக்கு செய்யற கடமை அல்லாவுக்கு செய்யணும், மனைவிக்கு செய்யற கடமை மனைவிக்கு செய்யணும், மக்களுக்கு செய்யற கடமைய மக்களுக்கு செய்யணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமா இருக்கும் பொழுது எல்லாத்திலையும் கவனிக்கணும். ஒரு முஸ்லீம், ஒரு முஸ்லீம் ஜுபா போட்டுக்கிட்டு தஸ்பீஹ் மூணு உருட்டிக்கிட்டு அதோட வேலை முடிச்சு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, முஸ்லீமுடைய வேலை எவ்வளவு பேர் படிக்காம இருக்கிறாங்க அதை பத்தி சிந்திக்கணும்.
எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அதை பத்தி சிந்திக்கணும். நம்ம மக்கள் என் மார்க் கம்மியா வாங்குறாங்க அதை பத்தி சிந்திக்கணும். நம்ம மக்கள் உங்களை வறுமையில் இருக்கிறாங்க, உங்களை மேலதி கூடுறது என்ன செய்யணும் அதை பத்தி சிந்திக்கணும். அரசாங்கம் நம்மளை ஒதுக்குறானே அதை மீட்பது எப்படி அதை பத்தி சிந்திக்கணும். நம்ம அடக்குமுறைக்கு ஆளாகிறோமே அதை பத்தி நம்ம சிந்திக்கணும். நம்ம வீட்டுக்கு ரோடு வசதி ஒழுங்கா இல்லையே அதை பத்தி சிந்திக்கணும். இப்படி எல்லா விஷயங்களையும் சிந்திப்பவன் தான் இஸ்லாமியன் என்ற அடிப்படையில் தான் இந்த தௌஹீத் ஜமாத்து எல்லாத்தையும் செய்யுது. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ஜமாத்தும் எந்த ஒரு இயக்கமும் செய்யாத பல காரியங்களை இந்த ஜமாத்து மூலமாக நாங்கள் செய்து வருவோம். ஜக்காத் என்ற பணத்தை திரட்டி எத்தனை பேர் தொழில் அதிபர்களாக மாற்ற அளவுக்கு இந்த ஜமாத் உதவி செய்திருக்கிறது. மருத்துவ வசதி இல்லாதவர்களுக்காக வேண்டி இலவச மருத்துவம் செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க சென்னைக்கு தொடர்பு கொண்டீங்க என்று சொன்னா உங்களுக்கு என்னென்னவெல்லாம் இலவசமா கிடைக்கும். அந்த வழிகாட்டெல்லாம் யாரும் நீ காசு கொடுக்க வேண்டியதில்லை, யாரையும் பிடிச்சிட்டு போக தேவையில்லை. உங்க மாவட்டத்தையே கிளையை அணுகினால் அவங்கள்ட்ட ஒரு கடிதம் வாங்கிட்டு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் செஞ்சு தருவாங்க. அந்த மாதிரி வழக்கில் மாட்டிக்கிட்டீங்களா, போலீஸ் பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கிறதா, எல்லாத்தையும் முறையிடலாம். இந்த அனைத்திலையும் தலையிடக்கூடிய முதியோர் உதவிகள் அரசாங்கத்தில் எவ்வளவு சலுகைகள் எல்லாம் இருக்கிறது, இந்த ஜமாத்துல எதுவும் சிந்திச்சாங்களா? வயசான ஆட்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல உதவி பணம் கொடுக்கறான் மாசம் மாசம், அதை யாரா வாங்கியிருக்கீங்களா? என் ஊர்ல ஜமாத்துகள் இருந்தாங்களா, வாங்கி தர வேண்டியதுதானே. விதவைகளுக்கு உதவி பணம் இருக்கிறது, கணவனை இழந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த பெண்களுக்கு உதவி பணம் இருக்கிறது, எத்தனை பேர் வாங்கினீங்க? இளம் பெண்கள் 8ஆம் கிளாஸ் படித்திருப்பார்களே, ஆனால் கல்யாணத்துக்கு உதவி தொகை அரசாங்கத்தில் இருக்கிறது, எத்தனை பேர் வாங்கியிருப்பீங்க? ஒன்னும் தெரியாத சமுதாயம் அந்த சமுதாயத்தில் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த ஜமாத் வந்த பிறகுதான் எல்லாத்திலையும் தலையிட்டு எங்கெல்லாம் இந்த ஜமாத்துடைய கிளை ஆழமாக வேரூன்றி இருக்கிறதோ அந்த ஊர்ல உள்ள மக்களுடைய எல்லா பிரச்சனையும் இந்த தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக பாடுபடுற காட்சி நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள், அவங்களுக்கு இலவசமாக குரானை கொடுப்பது, புஸ்தகங்கள் கொடுப்பது, அவங்களை இஸ்லாத்துல சேர்ப்பது, சேர்த்த மக்களுக்காக கல்வி கூடங்களை நடத்து. இஸ்லாத்துல ஒருத்தர் வந்துட்டார்னு சொன்னா 3 மாச காலத்துக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்கிறோம். ஒரு ஆளுக்கு 10,000 ரூபாய் செலவு பண்றோம் ஒரு நபருக்காக வேண்டி. எத்தனை பேர் வேண்டாலும் எப்ப வேண்டாலும் வந்து சேரலாம். அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு தேவையான நூல்கள், வரக்கூடிய போக்குவரத்து செலவுகள், அவங்களுக்கு சுண்ணத்து பண்ணுவது, பேர் மாற்றுவது, அபிடவிட் போடுவது, எல்லாமே இந்த ஜமாத்துறை செலவுல இந்த மக்களுக்காக நான் செஞ்சு. இதெல்லாம் யார் செஞ்சா, எந்த ஜமா செஞ்சீங்க? இந்த இடஒதுக்கீடு இன்னைக்கு 3.5% வாங்கணும் என்று சொன்னால் இதுக்கு முன்னாடி யாராவது சிந்திச்சு பார்த்தாங்களா? ரோட்ல இறங்கினாங்களா? வெள்ளச்ச ஒயிட் காலர் நம்மளை இருக்க பழக்கிட்டாங்க. ரோட்ல இறங்கி போராடி நம்ம பழக்கல. பெண்களும் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சமுதாயம் என்று கத்துக் கொடுத்து தௌஹீத் ஜமாத் தான். இப்படி எல்லா வகையான காரியங்களையும் செய்யக்கூடிய வரலாற்றவங்க தொப்பி போட மாட்டேன். இதை மட்டும் நினைச்சு வச்சிருக்காங்க, இதை மட்டும் செய்யற ஜமாத்து இல்லை. எந்தெந்த ஊர்களில் இந்த ஜமாத்து ஆழமாக வேறுண்டு இருக்கிறதோ அங்க எல்லா மக்களும் நன்மை பெறுகிறார்கள். இந்த பித்ரா நோன்பு பெருநாள் தர்மம்ங்கிற பேர்ல இந்த பித்ராவை கேள்விப்பட்டா இருந்தீங்களா அந்த காலத்திலாம்? இந்த ஜமாத்து வந்த பிறகுதானே பித்ராங்கிற பேர்ல வசூலித்து ஏழைகள் வீட்டுக்கு தேடி சென்று அரிசி கொடுக்கிறோம், பருப்பு கொடுக்கிறோம், தேங்காய் கொடுக்கிறோம், சேமியா கொடுக்கிறோம், நெய் கொடுக்கிறோம், முட்டை கொடுக்கிறோம், இறைச்சி வாங்குற காசு கொடுக்கிறோம். இப்படி மக்கள்கிட்ட வாங்கி மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய ஒரு நாள் ஒரு ஏழை பட்டினியா இருக்க மாட்டான் பெருநாள் அன்னைக்கு. இதை வந்து எத்தனை ஊர்கள் இந்த ஜமாத்து நிலைநாட்டி இருக்கிறது. கூட்டு குர்பானி முறையில எல்லாரும் ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு நம்மள மாதிரி எல்லாரும் என்ன செய்யணும், நல்ல சாப்பிடுங்கிறதுக்காக இதை பத்தி இந்த ஜமாத்தன சிந்திச்சிருக்கிறது. எத்தனை மருத்துவ முகாம்கள், எத்தனை கண் ரத்த தான முகாம்கள், எத்தனை விதமான போராட்டங்கள், மார்க்கத்துக்கு எதிராக வந்தாலும் போராட்டம், ஊர்ல அநியாயத்துக்கு எதிராக வந்தாலும் போராட்டம், தயவுதாச்சரியம் இல்லாத போராட்டம், திமுக எதிராக வந்தால் அதை எதிர்த்தும் போராடுவோம், அடுத்த நாள் அதிமுக நமக்கு எதிராக வந்தா அதை எதிர்த்தும் போராடுவோம், ஒரு பக்கம் சார்ந்து நிக்க மாட்டோம், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை பாத்துருக்கீங்களா? 10 லட்சம் மக்கள் அந்த கும்பகோணத்தில் திரட்டினுடைய விளைவு தான் இன்னைக்கு 3.5% இடஒதுக்கீடு ஒரு பெயரளவு கொடுத்திருக்கிறாங்க. அதுல சில குறைபாடுகள் இருக்கிறது, சரி செய்யப்படாமல் இருக்கிறது. இப்படி எல்லாம் இதெல்லாம் பெற்றுத் தருவதற்காக இந்த தௌஹீத் ஜமாத் மாதிரி ஒரு அமைப்பு இல்லை என்றால் நடந்திருக்குமா? இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் நாங்க என்ன சொல்றோம் தப்பு தவறு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, வரலாற்று கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு காரியம், நாங்கள் செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான பணிகள்ல ஒரு சின்ன ஒரு காரியம். இதையெல்லாம் கடந்து முதியோர்களும் நடத்துகிறோம், அனாதை விடுதி ஆரம்பித்திருக்கிறோம், முஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தாவா சென்று வைத்திருக்கிறோம், ஆண்களை ஆலிமாக்குவதற்கு மதரசாக்கள் நடத்துகிறோம், பெண்களை ஒரு வருடத்தில் ஆலிமாக்குவதற்கான ஆலிம் கல்வி கூடங்களை நிறைய அமைத்திருக்கிறோம். நமது மாவட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாதத்திற்குள்ளே ஆரம்பிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நடத்தி கொண்டு
கொண்டிருக்கிறோம். இப்படி எல்லா விதமான காரியங்களையும் ஈடுபடக்கூடிய ஒரு ஜமாத்து தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து. நாங்கள் சொல்றது என்ன என்பதை நாங்களே சொல்லக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தின காரணத்தினால் இந்த விவரங்களை உங்களிடத்திலே பதிவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் போதனை பிரகாரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை பிரகாரமும் நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.